ओम सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तो पुनः पुनः उकारस्वंदकारो वै उकारस्तन्निवर्तकः अंधकार निरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमव्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति 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 हरिः। ओम श्री गुरुभ्यो नमः हरिः। ओम सर्ववेदांत सिद्धांत गोचरम तम गोचरम गोविंदम परमानंदम सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंशयः வந்து 228 ஸ்லோகம் மட்டும் பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் கிளியராக கேட்கறது இல்லையா? வீடியோ கொஞ்சம் மங்களாக இருந்தால் பரவாயில்ல. ரேபிள் டு லிசன் டு தி ஆடியோ. ஓகே சரி. 229 மட்டும் முடிச்சிருக்கோம். 228 229 சேர்ந்து படிக்கலாமா? சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி சொல்லுங்க. मृत्कार्यभूतोऽपि मृदो न भिन्नः कुम्भोऽस्ति सर्वत्र तु मृत्स्वरूपात् न कुम्भरूपं पृथगस्ति कुम्भः कुतो मृषा कल्पित कल्पितनाम मात्रः केनापि मृद्भिन्नतया स्वरूपम् घटस्य सन्दर्शयितुं न शक्यते अतो घटः कल्पित एव मोहात् तदेव सत्यं परमार्थभूतम् நடு நடுல கையெல்லாம் காட்டியிருப்பேன், ஆசீர்வாதம் நினைச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க போக்கஸ் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, பட் பரவாயில்ல, அதனால நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஓகே, இப்ப வந்து ரொம்ப முக்கியமா வந்து பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, கரெக்டா? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. அப்ப வேதாந்தத்துடைய டோட்டல் சாரம், சாஸ்திரத்துடைய டோட்டல் கல்மினேஷன் எசன்ஸ் எது சாரம் அப்படின்னா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. அப்போ இருப்பது பிரம்மன் மட்டுமே, பிரம்மத்துக்கு தவறான வேற ஒரு வஸ்து கிடையாது. அந்த வஸ்து தான் ஜீவனும் பரமாத்மாவும். ஜீவான்னு சொன்னாலும் பரமாத்மாவும் சொன்னாலும் அந்த பிரம்ம வஸ்து ஏக வஸ்துவை தான் குறிக்கிறது. அப்படிங்கிறது தான் பிரம்ம விஷயம், அதுதான் வேதாந்தத்துடைய சாரம். அப்போ எங்க சம்சாரம் அப்படின்னா, துவைத்தம் சம்சாரம் அல்லது துவைத்த பாவனா சம்சாரம். நான் ஒருத்தன் இருக்கேன், ஜெகத் ஒண்ணு இருக்கு, ஜீவா ஒருத்தன் இருக்கான். என்னது தப்பா சொல்றேன், நான் தான் சொல்லிட்டேன். ஜீவ ஜெகத்து அப்புறம் பரமாத்மா ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான். புரியுதா? பரமாத்மாங்கிற சொல்லு வந்து நம்ம ரெண்டு கான்டெக்ட்ல யூஸ் பண்ணுவோம். என்ன தெரியுமோ, டோட்டல் எனக்கு படைத்த கூடிய படைக்கக்கூடிய படைப்பாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா. இப்போ கரெக்டா வந்த மாதிரி இருக்கு, ஆண்டவன் கிருப்பையில பரமாத்மான்னு சொன்னேன்னே வந்துருது பாருங்க, எல்லாமே கரெக்டா வந்துருச்சு.
எல்லாமே கரெக்டா வந்துருது இது மாறாம இருந்தா சரி சரி பரவால அப்படியே அதுவே மாறிட்டு இருக்கு நடுங்கள் பரவால அப்போ பரமாத்மாங்கற சொல்ல வந்து ரெண்டு கான்டெக்ஸ்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒன்னு வந்து என்ன இந்த பிரம்ம வஸ்து ஏக வஸ்து நிர்குண பரப்ரம்மத்தை குறிக்கிறதுக்கும் பரமாத்மான்னு சொல்லுவோம் இன்னொன்னு வந்து சாதாரணமா நம்ம வணங்கக்கூடிய ஈஸ் விஸ்வரூப ஏக ரூப ஈஸ்வராவையும் பரமாத்மான்னு சொல்லுவோம் ஓகே இப்போ வந்து எந்த கான்டெக்ஸ்ட்ல எப்போ வந்து ஐக்கியப்படுத்துற மாதிரி சொல்றோமோ அதே பரமாத்மா தான் நமக்கு வேறாக ஒரு பகவான் வச்சிருக்கோம்னா அப்படினு புரிஞ்சுக்கணும் சரியா பரமாத்மான்னு பொதுவா யூஸ் பண்ணும்போது ஓகே நிர்குணத்தை குறிப்பிடுறது அப்படினு நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் இருக்குறது ஒரு வஸ்து தான் அதனால என்ன வேர்ட் சொன்னாலும் அந்த வஸ்துவ தான் குறிக்கிறது சப்போஸ் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுமோங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா தெளிவுபடுத்துறேன் சரியா அப்போ ஜீவோ பிரம்மைவ நாபரஹ அப்படினா அந்த பிரம்மனும் ஜீவனும் எப்பொழுதுமே வேறு வேறு கிடையாது இருப்பது ஒரு வஸ்துவே அப்படிங்கற விஷயம் நம்ம சொல்லும்போது சரியா அப்போ இங்க வந்து என்ன பண்றார் அப்படினா ஆச்சாரியால் தத்பத விசாரத்தை மேற்கொண்டு அந்த தத்பத விசாரமானது வந்து பிரம்மன் பரமாத்மா விசாரம் ஈஸ்வர விசாரம் அப்போ ஈஸ்வர விசாரம்னு சொல்லும்போது ஏன்னா ஏன் அதை பண்ணணும் அப்படின்னா கேஷுவலாவே ரொம்ப சாமான்யமாவே ஜென்மாதியா வந்து நம்ம வந்து நான் வேற பகவான் வேற ஜெகத் வேற அப்படிங்கிற வேறுபாடு அல்லது இந்த பிளவுபட்டான அறிவை வந்து நம்ம வச்சிருக்கோம் சரியா அதனால என்ன ஆகிறது அப்படினாக்க எல்லா விதமான பிரச்சனைகள் நான் இதற்கெல்லாம் உட்பட்டவன் நான் இதற்கெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டவன் அப்படிங்கிற பாவனை என்ன பத்தின தவறான அறிவுனால எல்லா விதமான பிரச்சனையை மேற்கொண்டு அதுல இருந்து எப்ப தீர்வடையலாம் எந்த ஜென்மால தீர்வடையலாம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்க கூடாது அல்லது முக்கியமா நான் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கவன் பிரச்சனையே உடையவன் problem man அப்படினு நான் வந்து என்ன வந்து அப்படியே ஒரு ஒரு மகா சம்சாரியா வந்து கருதி அப்படியே பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அதனால என்ன அப்படினு நம்ம கேட்கலாம் ஆனா எது உண்மை அப்படினா சம்சாரி கிடையாது நான் ஆனந்த ஸ்வரூபம் பிரம்ம ஸ்வரூபம் அதுக்காக அதுடைய ரூட் காஸ் வந்து என்னன்னா இந்த द्वைத பாவனா இந்த பிளவுபட்டதாக தோன்றுகிறது இல்லையா நான் ஈஸ்வரன் ஜகத் அதனால இந்த द्वैत பாவனாவை நீக்க கூடியது தான் இந்த டோட்டல் சாஸ்திரத்தோட வேலை ரெண்டாம் ஒரு வஸ்து கிடையாதுங்கிறது சொல்றது அது வந்து அழகா வந்து என்ன ஆயிடுது அப்படினாக்க ஸ்ட்ரைட் பண்ணிட்டா போதும் ஒரு நிமிஷம் இங்க கொஞ்சம் லைன் இந்த சைடு திருப்பணும் ரொம்ப ஜாஸ்தி சொல்லும்போது கொஞ்சம் மட்டும் போதும் அப்படியே விட்டுறோம் அப்படியே கரெக்டா விட்டுறலாம் அப்படியே விட்டுறலாம் அது வரல அது என்ன அப்படியே விட்டுருங்க டிஸ்டர்ப பண்ண வேண்டாம் சரி அப்போ அப்போ அந்த द्वैत பாவனாதான் द्वैत சித்தாந்தம்னு சொல்லப்படுது எது द्वैत சித்தாந்தம் அப்படினா ஜீவ ஜெகத் ஈஸ்வரா வேற வேற சரியா அப்போ இங்க நம்ம டீச்சிங் எப்படி போகிறது அப்படினா எப்படி இத ஹேண்டில் பண்றது அப்படினாக்க என்ன அப்போ இங்க ஏற்பட்டிருக்கிற द्वैதம் உண்மையா அப்படிங்கற விசாரத்துக்கு நம்ம எடுத்து போறோம் சப்போஸ் உண்மைன்னா அது படி அப்படியே இருந்துட்டு போலாம் ஆனா அது இல்ல உண்மை இல்லங்கிறதுனால தான் இவ்வளவு டோட்டல் விசாரமானது ஏற்படுது என்ன ஜீவன்னா என்ன ஜெகத்னா என்ன டோட்டல் பகவான் அப்படிங்கிறது என்ன இது எல்லாம் நிஜமாவே வேற வேறயா இது எல்லாம் ஒண்ணு ஒண்ணா ஒண்ணுதானா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து விசாரிக்கிறது பண்றது மூலமா தான் நமக்கு இந்த சம்சார பாவனாவானது நீங்கிறது சரியா அப்போ அப்போ துவைதம் எனக்கு வேறாக ஒண்ணு உலகம் இருக்கு எனக்கு வேறாக ஒரு பகவான் இருக்காங்கிறது துவைதம் அதுல இருந்து ஃபர்தரா என்ன ஆகிறது விசாரம் பண்ணும்போது அப்படின்னா ஏ இந்த மொத்த உலகம் படைத்தது பகவான் படைப்பாகவும் படைப்புக்கு காரணமாகவும் இருப்பது பகவான் அப்போ எல்லாமே பகவான் அப்படின்னு நம்ம இப்ப கீதையில பார்த்துட்டு வரக்கூடிய 11வது அத்தியாயம் 10வது 11வது டோட்டல் விஸ்வரூபத்தை குறிக்கிறது அப்போ அந்த பகவான் ஆனவன் டோட்டல் சிருஷ்டி சிருஷ்டிகர்த்தா சிருஷ்டியாகவே இருக்கக்கூடியவன் அப்ப நான்கிறது யாரு நான்கிறது யாரு அப்படின்னா
பகவான் மொத்த ஜகத்து சர்வம் பகவான் அந்த பகவானுடைய ஒரு ஒரு அங்கம் புரியுது இல்லையா பகவானுடைய ஒரு குணம் தான் இந்த ஜீவா அப்படின்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு அதுக்கு பேரு விசிஷ்டாத்வைதம் அப்ப அங்க என்ன பேதம் இருக்கு திரும்பியும் அப்படின்னா அங்கி அங்க பேதம் இருக்கு புரியுதா நான் இருக்கேன் ஆனா நான் பகவானுடைய ஒரு அம்சம் அம்சி அம்சா பாவான்னு பேரு அப்ப கூட நானும் பகவானும் வேறு வேறாக இருக்கும் அப்ப கூட இந்த சம்சாரமானது கண்டினியூ ஏன்னா பண்ணுகிறவன் நான்னு ஒத்த அந்த கோண்டு கண்டினியூஸா இருக்கான் சரியா அதனால என்ன ஆயிடுறது அப்படின்னாக்க என்ன ஆயிடுறது சம்சாரம் கண்டினியூஸ் விசேஷ விசேஷன பாவா அப்போ இதோடைய ஒரு அங்கமாகவும் இதோடைய ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகவும் ஆயிடுறது அப்போ ஃபர்தரா விசாரம் பண்ண போனா அந்த பகவான் எப்படிப்பட்ட காரணம் அப்படின்னா அந்த காரணம் ஏகம் சாரம் நித்தியம் சத்தியம் அந்த காரணம் எப்படி கட்ட காரணம் பகவானுடைய சொரூபம் என்ன அப்படின்னா பகவானுடைய சொரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம வஸ்து நிர்குண வஸ்து அப்படின்னு சொல்றதுன்னா நான் பகவானுடைய ஒரு குணம் அப்படின்னா பகவான் நிர்குணம்னு சாஸ்திரம் டிக்ளேர் பண்றது இல்லையா அப்ப எது கரெக்ட் அப்படி மாதிரி கன்ஃபியூஷன் வந்தது அப்படின்னா பிரமாணம் எது வந்து ஸ்ருதி சொல்றதோ அதுதான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு பிரம்ம நிர்குணகா அதனால நான் குணம் நான் ஒரு குணம் பகவானுடைய ஒரு அம்சம் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம விட்டுடுறோம் அப்ப என்ன ஆயிடுறது அப்படின்னா இருப்பது பிரம்ம வஸ்துவே அப்போ இந்த உலகம் இந்த ஜீவன் அப்படின்னு நான் வந்து பிரிச்சு வச்சுட்டு இருக்கேன் இல்லையா அது என்ன ஆகிறது அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன எரர் அல்லது மிஸ்கன்செப்ஷன் அது வெறும் ஒரு கல்பித வஸ்து புரியுது அது ஆரோபிதம் எப்படி வந்து அந்த சந்திகால வேலையில மரத்தடியில இருக்கக்கூடிய அந்த கயிறையோ இல்ல ஒரு விதமான மாலையோ சரியா அது என்னன்னு தெரியாம ஒருவேளை பாம்பு தானோ அப்படின்னு தவறாக நினைத்து அதை கொண்டு பயந்தோமோ அந்த பாம்பானது கயரானத்துக்கு வேறான ஒரு விஷயம் கிடையாது ஆனா அது எப்படிப்பட்டது கயறு மேல ஆரோபித அல்லது கல்பிதமான ஒரு விஷயமா இருக்கிறது கரெக்டா அப்போ அது கயறு தான் அது மாலை தான் அப்படின்னு தெல்ல தெளிவா நமக்கு வெளிச்சத்துல அது புரியறது மூலியமா இந்த கல்பிதமான தவறான பாம்புங்கிற அறிவானது நீக்கப்படுகிறது புரியுது இல்லையா அதனால அதே மாதிரி இந்த ஜகத்து எனக்கு வேறானது நான் இந்த ஜகத்திலேருந்து வேறானவன் எனக்கு வேறான விஷயம் இந்த பகவான் அப்படிங்கிற இதுவும் இந்த துவைத்த பாவனாவும் ஒரு கற்பனை அல்லது ஆரோபிதமான ஒரு விஷயம் அப்படின்னு பிரமாணம் சொல்றது சாஸ்திரம் குறிப்பிடுறத அப்போ பிரமாணம் அப்படின்னா நமக்கு அன்னைக்கு பார்த்தோம் கிளாஸ்ல அறிவு கொடுக்கக்கூடிய கருவி நமக்கு அஞ்சு அறிவு கொடுக்கக்கூடிய கருவி மட்டும் இல்ல ஆறாவதாக என்னையே பகவானையே காட்டி கொடுக்கக்கூடிய கருவி வந்து இந்த வேத சாஸ்திரம் பிரமாணம் எப்படி கண்ணு கொடுக்கக்கூடிய அறிவை எந்த சந்தேகம் இல்லாமல் அதை வந்து டோட்டலா நம்ம வந்து பண்றோமோ அதே மாதிரி இந்த சாஸ்திரமும் அப்படிப்பட்டது தான் அப்படிங்கிற ஸ்ரத்தையோட நம்ம பண்ணி அந்த பிராமணிய புத்தி வர்றதுக்கு தான் வந்து டோட்டல் ஜெர்னி அந்த பிராமணிய புத்தியானது ஏற்படுத்துறா சொல்லது கண்ணுல பார்த்து இது வெள்ளன்னு தெரியற மாதிரி தத்துவ மசினா ஓ ஆமா இல்ல அப்படின்னு புரியக்கூடிய விஷயம் இது அப்போ அதுதான் பிரம்ம நிர்குணம் ஜீவ ஜகத்து எனக்கு வேறாக இந்த சகுண ஈஸ்வரா அப்படிங்கிற விஷயமானது ஆரோபிதம் கல்பிதம் அத்தியாசம்னு சொல்றதுதான் அத்வைத சாஸ்திரம் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா இங்க நான் கும்ப ரூபகா பிரதக் அஸ்தி கும்பகா கிருதோமிஷா கல்பித நாம மாத்திரஹா கேனாபி மிருத்பிரண்ணதையா ஸ்வரூபம் கடசிய சந்தர்ஷயித்தும் ந சக்கியதே இந்த ரெண்டு ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த ரெண்டு ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றது நீ வந்து பானைன்னு ஒன்னு சொல்லிட்டு இருக்கியே அந்த பானையானது அந்த பானையானது எப்படிப்பட்டதாக இருக்கு இந்த பானைன்னு சொல்றது வெறும்னு ஒரு கல்பிதமான விஷயம் களிமண்ணுக்கு வேறாக இங்க இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது கல்பிதம் கல்பிதம்னா என்ன வெறும் இமேஜினேஷன் தோற்றம் சொல்றோமே மித்தியான்னு சொல்றோமே இது வெறும்னா நாம மாத்திரம் நாம மாத்திரம்னு சொல்லிட்டா கூட ஓகே களிமண்ணுடைய ஒரு குணமாயிடுறது இங்க நாம மாத்திரம்னு சொல்லிட்டா அந்த அந்த ஒரு டவுட்டுக்கும் இடம் இருக்கும் அதனால ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா
கல்பிதம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுற கல்பிதம் மிருஷா மிருஷா கல்பிதம் வெறும் ஒரு இமேஜினேஷன் தான் இந்த பானைங்கிற ஒரு சொல்லு உண்மையாவே எங்க பானை இருக்கு பானைன்னு ஒரு விஷயமே கிடையாதுங்க அப்படின்னு எப்படி இந்த இது ப்ரூவ் பண்றோமோ எப்படி இந்த விஷயத்தை நம்ம அழகா புரிஞ்சுக்கிறோமோ அதே போல இங்க வந்து ஜெகத்ன்னு ஒரு இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது ஜெகத் அப்படின்னா அதுல நான் கூட இன்க்ளூடட் பாடி மைண்ட் பஞ்சகோஷா சர்வத்ர இன்க்ளூடட் அதுல புரியுது இல்லையா அதனால என்ன இங்க என்ன சொல்றது அப்படின்னா இந்த அத்வைத சாஸ்திரம் அப்போ இந்த உலகம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி வாகிறது அது வந்து ஒரு ஒரு உலகம்னு ஒண்ணு இருக்குங்கிற ஒரு வஸ்துல இருந்து ஆரம்பிச்சு உலகம்ங்கிறது வந்து வெறும் ஒரு குணம் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அதுல இருந்து என்ன மெச்சூரிட்டி அடைஞ்சு ஃபைனல் நாலேஜ் என்ன உலகம்ங்கிறது வந்து வெறும் ஒரு கல்பித விஷயம் அதாவது அந்த காலத்துல சொல்லுவா இல்லையா ஒரு ஒரு மொத்த பூஷ்ணிக்காவ எதுக்குள்ள வரைக்கிறது மொத்த சோறு மொத்த பூஷ்ணிக்காவ ஒரு சோத்துல மறைக்கிறதுங்கிற மாதிரி இவ்வளோ பெரிய உலகம் எனக்கு முன்னாடி இருக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்ன டெய்லி டே இன் டே அவுட் அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேனே என்ன ஆயிடுறது இது இல்லைன்னு சொல்றீங்களே இது நியாயமாவா இருக்கு அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு ஆனா இதுதான் சத்தியம் இத நம்ம புரிஞ்சுக்கணும் அதற்கு என்ன பண்ணணும் எப்ப எப்படி இது புரியும் நிறைய அப்படியே உண்மை எதையாவது உள்ளதை பார்த்துட்டு இருந்தா புரியுமா இல்ல ஏதாவது ஒண்ணு அப்படியே கண்ணு மூடிட்டே இருந்தா தியானம் பண்ணா புரிஞ்சிடுமா என்ன எப்ப புரியும் எப்ப புரியுமா சாஸ்திரம் பிரமாணம் இதுதான் அறிவை கொடுக்கக்கூடிய கருவி அப்படிங்கிற ஸ்ரத்தையோட குரு கிட்ட என்ன இந்த கிளாஸ் எல்லாம் கேட்டு தீவிர விசாரத்து மூலியமா தான் இது முடியும் இதுக்கு பல பல ஆர்குமெண்ட்லாம் இருக்கு இங்கேயே நாலு ஆர்குமெண்ட் பார்க்க போறோம் சரியா அதனால இந்த 228-229 ஒரு பானை ஒரு மிருது அல்லது களிமண்ணுங்கிற விஷயத்தை அதுல இருந்து பானை எப்படி வந்தது பானை வேறான விஷயமா அப்படிங்கிற உதாரணத்தை எடுத்து வந்து சொல்லப்பட்டது அதோடைய இப்போ திருஷ்டாந்தம் அல்லது எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம் இப்ப என்ன தாத்பரியம் இதே விஷயத்த 230 சொல்ல போறாரு என்னங்கிறது பார்க்கலாம் 230 சத் பிரம்ம காரியம் சகலம் சதைவ தன்மாத்திரமே தன்னதோன்யதஸ்தி அஸ்தீதி யோ வக்தி ந தஸ்ய மோஹஃ விநிர்கதோ நித்ரிதவத் ப்ரஜல்பஹ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற என்னன்னு பாக்கலாம் ஓகே அப்போ என்ன பார்த்தோம் பிரம்மைவ சர்வம் நம்ம பஜனைக்கெல்லாம் அட்டன் பண்ணிருப்போம் நிறைய அதுல என்ன பண்ணிடுவோம்னா பவமான சுதரோபட்டு அப்படின்னு அந்த மங்கள சாங்கம் வந்தோட நம்ம ஏந்து பிரசாதத்துக்கு ஃபர்ஸ்ட் நிக்கணும் இல்ல பிரசாதம் வாங்கின்னு இல்ல சாப்பாட்டுக்கு வந்துருவோம் ஆனா என்ன என்ன சொல்றா அப்படின்னா பஜனை எல்லாம் முடிஞ்சு கடைசியில என்ன சொல்லுவா பிரம்மைவ சத்தியம் ஓம் அப்படின்னு பஜனை எல்லாம் முடிப்பா என்ன அர்த்தம் பிரம்மைவ சத்தியம் இவ்வளோ இவ்வளோ பாட்டு பாடினேனே இவ்வளோ வந்து பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிச்சு குரு சொல்லி அஷ்டபதி பாடி இவ்வளோ நாமாவளி பாடி இவ்வளோ கீர்த்தனை இவ்வளோ ஆழ்வார்கள் என்ன இவ்வளோ என்ன இவ்வளோ பக்தர்கள் இவ்வளோ அபங்கங்கள் எல்லா பக்தா மேல நான் பாட்டு பாடினேனே பகவான் உன்மேல பாடினேனே உன்னோட அவதாரத்து மேல எல்லா பாட்டுகளும் பாடினேனே இது எல்லாம் விதவிதமா விதவிதமா இவ்வளவு பகவான் இருக்கா இவ்வளவு இதுவா இருக்கிறதுனா இதெல்லாம் வெறும்ன நாம மாத்திரம் இருக்கிற ஒரே பிரம்ம வஸ்துவ இப்படி அநேகமா ஏகப்பட்ட நாமத்துல கூப்பிட்டு வழிபடுகிறேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் வேதாந்தத்துக்கு வந்துட்டோம் இல்லையா பிரம்மைவ சத்தியம் ஓம் புரியுது இல்லையா அது மாதிரி இங்க இது எப்படி நமக்கு புரியும் அப்படின்னா ஞானேன புரியுதா தத்பத விசாரம் ஏன் பண்றோம் இப்ப இம்பார்ட்டன்ஸ் புரியுது இல்லையா இந்த விசாரத்து மூலியமா தான் நமக்கு இதோடைய அறிவானது பரிபூர்ணமா கிடைக்கும்
ஜெகத் வேற நீ வேற அப்படினு சொல்றதுக்கு சாஸ்திரம் தேவை இல்ல நமக்கே அது அனுபவத்துல இருக்கு இது உண்மையாவே வேறு வேறாக இருக்காங்கற விசாரத்துக்கு தான் நமக்கு பிரமாணம் தேவை சாஸ்திரம் தேவை அது குரு வாக்கியத்துல தான் தேவை ஏனா சரியான வேர்ட்ஸ் சரியான பிரக்ரியால பண்ண முடிய கூடியது வந்து குருதான் அதனால ஞான விசாரத்தினால பிரம்ம ஜெகத் காரணம் ஏவ சர்வம் அப்படிங்கற விஷயம் புரியுது அததான் இங்க சொல்றார் சகலம் சத் பிரம்ம காரியம் சத்துல என்ன எக்ஸிஸ்டன்ஸ் பிரம்மனுக்கு என்ன பார்த்தோம் சத்தியம் பிரம்மன்னா என்ன எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் எது எதை கொண்டு எல்லாமே இருக்கிறதோ எதை கொண்டு எல்லாமே இருக்கிறதோ எது தன்னுடைய இருப்புக்கு வேற ஒரு விஷயம் தேவையில்லையோ எது இன்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸோ அது பிரம்மன் சத் சத் பிரம்ம காரியம் சத் பிரம்ம காரியம் என்ன உங்களுக்கே தெரியும் காரியம் அப்படினா பிரம்மத்தில இருந்து வந்திருக்க கூடிய இந்த జగத் பிரம்மத்தில இருந்து வந்திருக்கிறதுனா இப்ப என்னன்னு புரிஞ்சுக்கணும் ப்ராடக்ட்னு புரிஞ்சுக்கணும் எப்படி பானையில் பானையானது களிமண்ல இருந்து எப்படி வந்திருக்கறதோ அப்படி இந்த జగத் வந்து பிரம்மத்தில இருந்து வந்திருக்கிறதுன்னு சொல்றோம் புரியுதா ஏனா இந்த வேர்ட்ஸ் அப்படி யூஸ் பண்ணும்போது ஓ வந்திருக்கறது அப்படி ரெண்டு அப்படி கனெக்ட் பண்ணுவோம் கவுண்ட் எவ்வளவு பண்ணலாம் ஒன்னுதான் லலிதா ஜுவல்லரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் ஃபிஃப்த் ஃப்ளோர் ஒரு வஸ்து தான் இருக்கு கரெக்ட்டா சதைவ சதாயேவ அப்போ இந்த காரியமானது அதாவது மொத்த జగத் சர்வம் சர்வ சிருஷ்டி வெறும் அந்த காரிய வஸ்து சதாயேவ எப்பொழுதுமே புரியுதா அது இந்த காரியமானது இருக்கிறதுக்கு இந்த காரியத்தோட எக்ஸிஸ்டன்ஸ் என்னது பிரம்ம జగத்தோட எக்ஸிஸ்டன்ஸ் பிரம்ம அல்லது జగத் காரணம் பிரம்ம எத் மிருத் காரியம் மின் மாத்திரம் பவதி எப்படி வந்து களிமண் மட்டுமே இருக்கிறதோ களிமண் காரியம் பானைன்னு சொன்னா கூட களிமண் தவிர வேறு ஒரு விஷயம் இல்லையோ மின் மாத்திரம் பவதி மின் மாத்திரம் பவதி அதே போல பிரம்ம காரியம் பிரம்ம மாத்திரம் பவதி பிரம்ம பிரம்மன்னு சொல்லி எனக்கு பிரம்ம பிடிச்சிர போறது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு சொல்லியும் நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றோம் அதனால உங்களுக்கு கிளியரா கிளாரிஃபை ஆகிறதுன்னு எனக்கு நம்புறேன் சரியா பிரம்ம காரியம் பிரம்ம மாத்திரம் பவதி அப்போ பிரம்மத்துடைய காரியமாக இந்த ஜெகத்தானது பிரம்ம காரியமா இருப்பதனால பிரம்மத்துக்கு வேறான ஒரு விஷயம் கிடையாது தேர் இஸ் நோ செகண்ட் திங் தேர் இஸ் நோ செகண்ட் சப்ஸ்டன்ஸ் இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது இப்ப இந்த மொத்த உலகம் அப்படின்னு சொல்றது என்னது பிரம்ம ஏவ பிரம்ம அலோன் பிரம்மன் தான் பிரம்மன் அலோன் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் பிரம்மன் தான் அது ஏக வஸ்து தன் அன்யத் நாஸ்தி திருப்பி திருப்பி சொல்றார் பாருங்க உடமாட்டார் ஆச்சாரியர் வேற ஒரு விஷயம் கிடையாதப்பா வேற ஒரு வஸ்து கிடையாது சப்ஸ்டன்ஸ் ஒண்ணுதான் அப்போ உலகம்னு எதை சொல்றோம் பார்க்கறதெல்லாம் எதை வந்து நம்ம பார்த்து அனுபவிக்கிறோம் அனுபவம் எப்படிப்பட்டது என்னுடைய எண்ணம் எப்படிப்பட்டது இந்த உடம்பு மனசு எப்படிப்பட்டது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் எப்படிப்பட்டது உற்றார் உறவர் எப்படிப்பட்டது ஏற்படக்கூடிய எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா டிரான்சாக்ஷன் எப்படிப்பட்டது கல்பித்த நாம மாத்திரம் அப்படின்னா அர்த்தம் பானையை போல நகைகள் போல வெறும் ஒரு உபச்சாரத்துக்கு ஏற்படக்கூடிய சொல்லு அவ்வளவுதான் வஸ்து ஒண்ணுதான்பா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த 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 இதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுக்கு நம்ம ரெகக்னைஸ் பண்ணிட்டோம் படிச்சு புரிஞ்சிட்டோமேனால் நம்மளுடைய ஜர்னி ஆனது முடிவடைகிறது சப்போஸ் இது தெரியாம நம்ம பாட்டுக்கு எவ்வளவு காலம் வேணாலும் இதை படிச்சுண்டு இதோடைய வொக்காபுலரி அநேகமா யூஸ் பண்ணிண்டு இது இப்படிதான் சொல்லப்படுறது அது அப்படிதான் சொல்லப்படுறது இந்த இந்த உபநிஷத்துல அப்படி சொல்றது இந்த உபநிஷத்துல அப்படி சொல்றது அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கா பேசலாம் தப்பு கிடையாது ஆனா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா வெறும்ன படிச்சு வொக்காபுலரி புடிஞ்சு இதை திரும்பி ரீப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருந்தா மட்டும் போராது புரிஞ்சுக்கோ அப்போ யஹ அஸ்தி இதி வக்தி
ஜகத் இருக்கு அப்படின்னு யாராவது ஆர்கியூ பண்றா அப்படின்னா இந்த கிளாஸ் எல்லாம் கேட்டு கூட அல்லாஹ் இல்ல ஜகத் இருக்கு ஆர்கியூனா என்ன அர்த்தம் உள்ளுக்குள்ள அந்தரங்கத்துல நமக்கு அறிவு ஏற்பட்டிருக்கும் ஜகத் இருக்கா இல்லையா அப்படின்னு அப்ப நம்மளே நமக்கு மிரர் மாதிரி நமக்கே தெரியும் ஜகத் இருக்கா இல்லையா காட்டி கொடுத்துரும் எல்லா இன்ஸ்டன்ஸ்லயும் புரியுது இல்லையா அப்போ அப்படி இருக்கு அப்படினாக்க யஹ அஸ்தி இதி வக்தி 230 பாத்துட்டு இருக்கோம் யஹ அஸ்தி இதி வக்தி அப்படினா இன்னும் ஆழ்ந்த குழப்பத்தில் இன்னும் ஆழ்ந்த அஞ்ஞானத்தில் முழுகி இருக்கிறார்கள் புரியுதா இன்னும் அஞ்ஞானத்தில் முழுகி இருக்கிறார்கள் இவ்வளவு கிளாஸ் கேட்டு இது புரியாம தொடர்ந்து இருந்துட்டோம்னாக்க உண்ணும் அறிவு உண்ணும் முழுசா ஏற்படவில்லை புரியுதா அப்போ என்ன ஒத்தனுக்கு ஒரு பிரச்சனையா சைக்கியாட்ரிஸ்ட போனானா என்ன பிரச்சனைனா அவனுக்கு வந்து மேல இருக்கக்கூடிய அந்த ஈகிள் வல்ச்சர் அதெல்லாம் பார்த்தா பயமா அப்ப எந்த பறவை பறந்தாலும் பயந்துருவோம் தன்னை கொத்திட்டு போயிடுமோ அப்படின்னு எப்படி பாம்பை கொத்தின்னு போறதோ எப்படி புழுகெல்லாம் எப்படி வந்து தண்ணியில இருந்து எல்லாம் மீன் எல்லாம் புடிச்சுட்டு போறதோ அது மாதிரி தன்னையுமே புடிச்சுட்டு போயிடுமோன்னு பயமா அதனால என்ன எல்லாம் கன்சல்ட் பண்ணி கடைசியில ஒரு சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போன உடனே அங்க என்னாச்சு அப்படின்னாக்க டாக்டர் என்ன பண்ணார் உட்காத்தி வச்சு என்ன பண்ணுவார் சைக்காட்ரிக் டாக்டர் இப்படி இப்படி கையை சுத்துவார் இங்க பாரு இது எவ்வளோ இது எவ்வளவு இங்க என்ன தெரியறது உனக்கு இங்க என்ன தெரியறது இங்க எவ்வளவு தெரியறது இங்க எவ்வளவு தெரியறது இதெல்லாம் பேசிக் அதுக்கப்புறம் கண்ண மூடு கண்ண மூடு கண்ண மூடு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணு ரிலாக்ஸ் பண்ணு ரிலாக்ஸ் பண்ணு என்ன எங்களை ஏதாவது பண்ண போறலாம் அப்படி இல்ல சரியா அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணாரா இங்க பாரு நீ பாம்பல்ல நீ புழு அல்ல நீ புழு அல்ல யூ ஆர் நாட் அ வர்ம் யூ ஆர் நாட் அ வர்ம் அப்படின்னு மல்டிபிள் லாங்குவேஜ்ல சொல்லுவா அதனால என்ன ஆயிடும் என்ன டாக்டர் அழிய என்னன்னா நான் அவன் புழு இல்லன்னு அவனை உணர வைத்துட்டேன் அப்படி உணர வச்சுட்டோம் அப்படின்னா பறவையை பார்த்து பயப்பட மாட்டான் இது ஐடியா நல்ல ஐடியா கரெக்டா சரியா இங்க எல்லாருக்கும் கரெக்டா வந்துட்டு அப்போ அது வந்து டாக்டருக்கான ஐடியா அப்போ வந்து ஒரு ஒரு டூ வீக்ஸ் கோர்ஸ் பண்ணி இப்ப எந்திரே நீ யாரு சொல்லு நான் மனுஷன் நான் புழு அல்ல அப்படின்னு தெளிவா எல்லா டெஸ்டும் பாஸ் பண்ணி வெளியில வந்தான் வெளியில வந்த உடனே பார்த்தா மேல ஒரு பறவை போச்சு மேல ஒரு பறவை போச்சு உடனே ஓடி வந்தான் டாக்டர் 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 ஏய் என்னடா ஆச்சு மேல பறவை போறது பயமா இருக்கு நான் நீ தான் உனக்கு தான் தெரியுமே நீ மனுஷன்தான் புழு இல்ல அப்படின்னு எனக்கு தெரியும் அந்த பறவைக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான அப்போ என்னதான் நான் புழு இல்ல அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சால் கூட என்ன பறவையிடத்தில் இருக்கக்கூடிய பயமானது நீங்க வேண்டும் புரியுது இல்ல அதே போல என்ன என்னதான் நம்ம படிச்சு நான் ஆத்மா நான் பிரம்மன் நான் பிரம்மன் அப்படின்னு தெரிஞ்சா கூட இந்த ஜகத்துன்னு ஒண்ணு பெரிய குத்துக்கெல்லாம் நின்றுட்டு இருக்கு அது உண்மையா இருக்கிற மட்டும் இந்த ஞானமானது பிரயோஜனப்படாது முழுமை அடையாது அது மட்டும் நம்ம என்னதான் டிஸ்கஸ் பண்ணி என்னதான் பண்ணினாலும் என்ன ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்போ இந்த படிக்க 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 நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் உலகத்தை எப்படி ஒரு ஒரு விஷயத்திலையும் ஒரு ஒரு சிச்சுவேஷன்லயும் நம்ம எப்படி அந்த சிச்சுவேஷனை மேற்கொள்றோம் எந்த நோக்கத்தில் அதை அப்ரோச் பண்றோம் எப்படி அதை டீல் பண்றோம் அப்படிங்கிறதுல நேச்சுரலா மாறுதல் ஆனது ஏற்படும் அது யாருக்கு தெரியும் மேக்சிமம் 90% நமக்கு தெரியும் கொஞ்சம் வெளியில தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை நம்ம எவ்வளவு எவ்வளவு ரியாலிட்டி அட்ரிபியூட் பண்றோம் ஜெகத்துக்கு எவ்வளவு சீரியஸா அதை பண்றோம் என்ன எவ்வளவு சத்தியத்தோடு கொடுக்கறோங்கிறது நமக்கு மட்டும் தெரியும் அப்போ ஜெகத் மித்யாத்வம் போன கிளாஸ்ல மித்யானா என்னன்னு சொன்னேன் எது வந்து சார்ந்து இருக்கிறதோ இப்பயும் பார்க்க போறோம் எது வந்து சார்ந்து இருக்கிறதோ எது விசாரம் பண்ணுவது மூலியமா அதோடைய இருப்பானது நீக்கப்படுகிறதோ அதோடைய இருப்பு அஜ்ஞான ஜன்யமோ அது மித்யா
அப்ப இந்த ஜெகத் மித்யாத்வ நிச்சயம் ஆகாத மட்டும் நம்ம எவ்வளவு படிச்சு எவ்வளவு இத பத்தி பேசினால் கூட என்ன சொல்றார் தஸ்ய நித்ரஹத் பிரஜல்பஹ ஜெகத் மித்யாத்வம் புரியாமல் ஜெகத் வந்து ஒரு இரண்டாவது வஸ்து இல்லைன்னு புரியாத மட்டும் என்ன நம்ம பேசி என்ன நம்ம வந்து இத கேட்டா கூட என்ன தஸ்யஹ நித்ரிதவத் பிரஜல்பஹ தூக்கத்துல உளறார் போல தூக்கத்துல வரல எப்படி இருக்கும் உளறினா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒண்ணு உளற மாதிரி அதோடைய பிரயோஜனம் எவ்வளவோ அவ்வளவுதான் அப்பனா நான் இன்னையில இருந்து கேட்கவே வரல அப்படின்னு சொல்லிட கூடாது என்ன என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இது புரியற மட்டும் தொடர்ந்து ஸ்ரத்தையோட படிக்கணும் ஸ்ரத்தாங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க ஏன்னா இது கண்ணால பார்த்து காதால கேட்டு இந்த சொல் சயின்ஸ் மாதிரி இதை போய் வேலிடேட் பண்ண முடியாது அறிவு அப்படியே எடை அடையணும் அதுக்கு எவ்வளவு குவாலிபிகேஷன் தேவை கரெக்டா அதனால இங்க என்ன சொல்றப்படுறதுன்னா அதுக்கு பேர் என்ன சோம்னோலாக்கிசம் தூக்கத்துல என்ன நடக்கிறது தூக்கத்துல உள்ளதுறது கரெக்டா அப்போ முக்கியமா எது எது நான் எது நான் எது பரமாத்மா அப்படின்னு தெரிஞ்சுங்கிறதோட சேர்ந்து இது எனக்கு வேறாக பிரம்மத்துக்கு வேறாக இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது அப்படின்னு தீர விசாரித்து மெய்யை பார்க்க வேண்டும் கண்ணால் பார்த்தது போய் காதால் கேட்கறது போய் ரெண்டு மட்டும் சொல்றேன் தீர விசாரித்து பார்ப்பதே மெய் அந்த தீர விசாரம் என்னது திருப்பி திருப்பி விவேக சூடாமணி படிக்கணும் இதுக்கப்புறம் உபனிஷத் படிக்கணும் பகவத்கீதா படிக்கணும் பெரிய அஜெண்டாவே பல வருஷத்துக்கு இருக்கு கவலைப்படாதீங்க நித்ரிதவத் பிரஜல்பஹ அதனால அப்படிப்பட்டவன் எப்படி ந மோக விநிர்கதஹ எந்த அஞ்ஞானம் எது சம்சாரமாக தோன்றுகிறதோ அந்த சம்சாரம் அஞ்ஞானமானது நீங்காது இரண்டாம் எதுக்கு சொல்றாரு யஹ அஸ்தி இதி வக்தி ஜகத்து இருக்கு அப்படின்னு ஆழமா அந்த தவறான அறிவுல இருக்கக்கூடியவனுக்கு இப்படி அப்பனா என்ன அர்த்தம் நம்மளை பத்தி சொல்ல ஏன்னா நம்ம ரெண்டு நாலஞ்சு கிளாஸ் கேட்டிருக்கோம் எல்லாரும் அப்படியே புரிஞ்சுட்டு அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா இருந்தாலும் ஆச்சாரியர்களுடைய வேலை என்ன எங்கேயும் தவறாக டிவியேட் ஆயிடு பண்ணிடக்கூடாதுன்னு எச்சரிக்கையை கொடுக்கிறார் சரியா கம்ஃபர்டபுளா இருக்கு இல்லையா அப்போ அப்படி என்ன சக சத் பிரம்ம காரியம் சகலம் சதைவ தன்மாத்திரமேத தத் அந்யதஹ ந அஸ்தி இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது பிரம்மன் மஸ்துமே தான் இருக்கிறது அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ப்பா அதனால இந்த 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 ஜகத்துக்கு கொடுக்கக்கூடிய ரியாலிட்டி வந்து த வேர்ல்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்க த வேர்ல்ட் இஸ் நாட் ஆஸ் ரியல் ஆஸ் ஐ ஆம் இந்த உலகமானது நான் என் எவ்வளவு உண்மையோ அந்த அளவுக்கு அது உண்மை கிடையாது இப்ப நான் எதை சொல்றேன் பிரம்மன் ஆத்ம சைதன்யம் புரியுது இல்லையா அப்படி நம்ம இத வந்து கேர்ஃபுல்லா நம்ம டிராவல் பண்ணணும் அப்போ தி ரியாலிட்டி அட்ரிபியூட் டு ஜெகத் இஸ் ஆஸ் தோ ரியல் இப்ப நம்ம கழகா செல்ஃபி எல்லாம் எடுத்துப்போம் ரெயின்போ மேல பார்த்து அப்படியே வா 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 இப்படிலாம் செல்ஃபி எடுத்துப்போம் இல்லையா இப்படி செல்ஃபி எடுத்துட்டு என்ன பின்னாடி என்ன இருக்கு பின்னாடி பாரு ரெயின்போ இருக்கு இப்போ உங்களுக்கு பின்னாடி எல்லாம் தெரியறது இல்ல பிரஜான பிரகாஷிகா இதெல்லாம் தெரியறது இல்லையா அது ஒரு பின்னாடி சீக்ரெட் இருக்கு இது என் பின்னாடியே நிஜமா இருக்கானாக்க ஆக்சுவலி இல்ல ஆனா இருக்கு இதுதான் ஜெகத் ஆல்சோ புரியுது இல்லையா என்ன வெரி குட் அப்போ அஸ்தி இது பக்தி இதை புரியாமல் இந்த விசாரம் பண்ணாமல் சப்போஸ் இது இப்படிதான் இருக்கு அப்படின்னு ஆயிடுத்துனாக்க என்ன சொல்றார் அப்படி ஆயிடுத்துனாக்க இந்த கையை இப்படியே வச்சுக்கணும் போல இருக்குண்ணா அப்பதான் அதை அட்ஜஸ்ட் பண்றது சரி ஓகே அஸ்தி இது பக்தி அப்படி சொல்றவன் தூக்கத்தில் உளறவன் போல அப்படின்னு சாடுற அதாவது எப்படி வந்து ஆச்சாரியல் வந்து கருணை கூர்ந்து டேய் தப்பா நினைச்சுக்காதீங்கோ தப்பா நினைச்சுக்காதடா தப்பா நினைச்சுக்காதடா இதுதான்டா உண்மை இது உண்மை இல்லடா அப்படின்னு சொல்லி அப்பவும் கேட்காம நம்ம இல்ல இல்ல இது இருக்கு எப்படி இருக்கு இது இருக்கு இது இருக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது மனசு துக்கப்படுறது ஏ மனசும் ஜகத்து தான்
அதுலயும் ஒண்ணுதான் மனசு. அதனால என்ன பண்றார், தூக்கத்துல வளர்ற மாதிரி வளராத, விசாரம் பண்ணு அப்படின்னு ரொம்ப ஆழமா இங்க அப்படி எம்பசைஸ் பண்ணி சொல்றார். அடுத்த ஸ்லோகம் என்ன, இதையே ஃபர்தரா வந்து நம்ம இது சொல்றது வந்து எப்படி இந்த கன்க்ளூஷனுக்கு வந்தாருங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். 231 பிரம்மைவ வேதம் விஸ்வமி பிரம்மைவ வேதம் விஸ்வமித்யேவ வாணி தஸ்மாதேதத்ப்ரஹ்மமாத்ரம் ஹி விஸ்வம். அப்போ ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க பாருமா என்ன நான் சொல்றேன், ஆச்சாரியர் சொல்றால் ஆச்சாரியர் சொல்றான்னு சொன்னேனே, ஆச்சாரியால் சொல்றார், நான் சொல்லல, நான் சொல்லலன்னா என்ன அர்த்தம், எப்படி இது சொல்லப்படுறது அப்படின்னா, இது சொல்லப்படுறது வந்து உபனிஷத் சொல்றது, இதோடைய ஸ்ருதி வாக்கியத்தை கோட் பண்றார். ஸ்ருதி வாக்கியத்தை கோட் பண்ணி அந்த ஸ்ருதி வாக்கியமானது எப்படி இருக்கு அல்லது பிரமாணம் என்ன சொல்றதோ அதுதான் கரெக்ட், அதுதான் உண்மை, அதுதான் பிரமாணம். என்ன கரெக்ட்னு சொல்றது, நம்ம யாரு கரெக்ட்னு சொல்றது, பிரமாணம்னா பிரமாணம் கரெக்டா. அப்போ எது ஸ்ருதி சொல்றதோ அதுதான் அப்படின்னு நமக்கு புரிய வருது கரெக்டா. அப்போ இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, உபனிஷத்தோட வாக்கியத்தை எடுத்துட்டு அதை வச்சுதான் நான் சொல்றேன், இந்த ஸ்லோகம்லாம் அதை வச்சுதான் அமைஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா, இங்க வந்து முண்டக உபனிஷத்துல 1-2 கரெக்டா, 2-2-11 கடைசி இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது கண்டம் 11வது ஸ்லோகம் சரியா. அது என்னது அப்படின்னா, இரண்டாவது முண்டகம் இரண்டாவது கண்டம் 11வது ஸ்லோகம். பிரம்மை வேத அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஸ்சாத் பிரம்ம தக்ஷிணதஹ தது உத்தரேன அதஸ்யோர்த்வம் ச பிரசித்தம் பிரம்ம வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம். புரியுதா, இது வந்து முண்டக உபனிஷத்தோடைய மந்திரம். அப்போ என்ன சொல்றது இந்த மந்திரம், உபனிஷத் மந்திரம்னா, பிரம்மைவ இதம் அமிர்தம், பிரம்மம் பிரம்மம் அமிர்தம். சரியா, ஓகே. அப்போ அமிர்தம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கம் மிருத்யோரமா அமிர்தங்கம். எது அமிர்தம், எது எது மிருத்யுக்கு உட்படாதது, எது அமிர்தம் அப்படின்னா பிரம்ம. நீங்க ஒரு மாதிரி செட் பண்ணிட்டு பிளீஸ் விட்டுடுங்க, தயவு செய்து, தேங்க்யூ. அப்புறம் அந்த பிரம்மமானது புரஸ்தாத், பிரம்ம புரஸ்தாத், பிரம்மன் புரஸ்தாத்னா பிரம்ம பஸ்யாத் பிரம்ம தட்சிணதா, எல்லா திக்கிலையும் எல்லாமே பிரம்மனே. அதா ததுத்தரேன தட்சிணதா உத்தரதா எல்லாமே பிரம்ம வஸ்துதான். அப்போ அதஸ்யோர்தம் மேலையும் கீழையும் எல்லாம் பிரம்மன் தான் உபனிஷத்துடைய டிக்ளரேஷன். பிரம்மவிதம் வரிஷ்டம், புரியுது இல்லையா, அவ்வளோ சுப்ரீம் அப்படிப்பட்ட பிரம்மன் எல்லாமாக இருக்கிறது. அப்போ இந்த வேர்ல்டுங்கிறது என்னது, என்ன சொன்னோம், வெறும்ன நாம ரூபம், சதேவ சௌமிய இதமக்ர ஆசித் ஏகமேவ அத்விதீயம் கரெக்டா, ஏகமேவ அத்விதீயம். அப்போ வேர்ல்டுங்கிறது என்னது, அந்த எல்ல எடுத்துருங்கோ, வேர்ல்ட் இஸ் ஈக்குவல் டு வேர்ட் WORD எல்ல எடுத்துருந்தோம் அவ்வளவுதான். ஏன்னா மொத்த ஜகத் என்ன பண்ணிட்டோம், இப்போ வெறும்னா வேர்டு, எப்படி பாட்டுங்கிறது வெறும்னா ஒரு நாமம் மட்டுமே கரெக்டா. அப்போ இந்த மொத்த பிரம்ம ஏவ விஸ்வமிதம்
பிரம்ம ஏவ இதம் விஸ்வம் எல்லாமே பிரம்மன் மட்டுமே தான் அப்படின்னு உபனிஷத் ஸ்ருதியோட வாக்கியத்தை எடுத்து சொல்ற அதை வச்சுதான் நம்ம சொல்றோம் தனியா சொந்த கருத்து சொல்லப்படலை இதி அதர்வ நிஷ்டா எந்த எந்த உபனிஷத்து முண்டக்கம் சொல்லிட்டேன் அததான் இங்க சொல்றார் இதி அதர்வ நிஷ்டா வரிஷ்டா இங்க அதர்வ நிஷ்டா அப்படின்னா இந்த இடத்துல அதர்வ வேதம் அதர்வ உபனிஷதுன்னு சொல்லப்படுறது எது அதர்வன உபனிஷத்து அதர்வ உபனிஷத்துல அதர்வன உபனிஷத் புரியுதா அதர்வன உபனிஷத் எது அப்படின்னாக்க முண்டக உபனிஷத் அதர்வன வேதத்துல வரக்கூடியது வாணி ஸ்ரௌதி வாணி அப்படின்னா மந்திரம் உபனிஷத்துல கொடுக்கக்கூடிய மந்திரம் என்ன சுப்ரீம் மந்திரம் எது வரிஷ்டா வரிஷ்டான்னு என்ன அர்த்தம் இந்த மந்திரம் இந்த ஸ்லோகமானது என்ன எப்படி இருக்கிறது அப்படின்னா மொத்த ஜகத்தையே நீக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது மொத்த ஜகத்தையே நீக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அறிவில் இது ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது புரியுதா அப்போ எவ்வளவோ காட்சிகள் எவ்வளவோ சீன் நமக்கு வருது ஃபைட்டிங் வருது என்ன அடற சீன் வருது சிரிக்கிற சீன் வருது எகிரி குதிக்கிற சீன் பத்தி எறிகிற சீன் எல்லாமே நமக்கு அந்த படத்துல வருது ஆனா இது தெரியறது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுன்னு பாக்குறோம் சில பயமுறுத்துற மாதிரி காட்சி எல்லாம் வருது இதை எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா இத பார்க்கக்கூடிய விஷயம் என்ன இது எல்லாமே வெறும் காட்சி தான் டிவி ஸ்கிரீனு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்கிற அறிவு நமக்கு நேச்சுரலா இருக்கு கரெக்டா பார்க்கற டிவி ஸ்கிரீன் தான் அதுல எவ்வளவோ சேஞ்சஸ் எவ்வளவோ டிஃபரெண்ட் டிஃபரெண்டா வரும் டிவி ஸ்கிரீன் தான் பார்த்துட்டு இருக்கோங்கிற விஷயம் மறந்துட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய பயம் எல்லாமே நம்ம இது பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி இப்போ இந்த ஜெகத்தானது உண்மைன்னு வச்சுட்டோம் நிஜமாவே இருக்கு அப்படின்னு ஆயிடுத்துனாக்க என்ன ஆயிடுறது ஜெகத்தை இருக்கு அப்படின்னு ஆயிடுத்துன்னா எல்லா விதமான கஷ்ட துக்கம்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் சம்சாரம் கண்டினியூ இங்க பாரு உபனிஷத்தே சொல்றது பாரு அறிவு கொடுக்கக்கூடிய கருவியே என்ன டிக்ளேர் பண்றது அப்படின்னா இது ரெண்டாம் ஒரு வஸ்து கிடையாது இது வெறும் தோற்றம் மட்டுமே அந்த ரெயின்போவை போல இந்த ரெயின்போ நம்ம செல்ஃபி எடுத்து அப்படியே விட்டுட்டேன் நான் இல்லையா எதுக்கு அது ரெயின்போ சொன்னேன் அப்படின்னா உண்மையாவே இது ரெயின்போவா அது வெறும் ஒரு தோற்றம் தான் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கணும் லேப்ல ரெயின்போ டெஸ்ட் பண்ணலாம் டம்ளர்லயோ இல்ல ஒரு பொட்டிலயோ போட்டுருவாங்க முடியாது அது போலதான் தஸ்மாத் ஏதத் பிரம்ம மாத்திரம் இ விஸ்வம் பிரம்மத்தை தவிர ஒரு வஸ்து கிடையாது பிரம்மன் உலகம் ஃபுல்லா பிரம்ம சத்தியம் பிரம்மன் தான் அதிஷ்டானம் அதிஷ்டானம் எப்படி வந்து அந்த தவறான பாம்பு இல்லையா பாம்பு எப்படி இருக்கு தவறான ஒரு தோற்றமாக அங்க கயிறு மேல ஏற்பட்டது இல்லையா அதனால அதே போல நமக்கு இது விசாரம் பண்ணாததுனால ஆரோபிதம் ந ஆரோபிதஸ்ய அதிஷ்டானம் ந ஆரோபிதஸ்யனா இந்த கல்பிதமான இந்த தோற்றமான இந்த ஜகத்து அதிஷ்டானம் எது அதிஷ்டானம் எப்படி தவறான பாம்புக்கு கயிறு அதிஷ்டானமோ இந்த ஜகத்து அப்படிங்கிற தோற்றத்துக்கு பிரம்மன் அதிஷ்டானம் இது மேல ஒரு ஆரோபிதம் தான் அஸ்தி இதனால இதுக்கு பிரம்மனுக்கு வேறாக ஒரு ஜெகத்துன்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு இந்த மந்திரத்தையும் சொல்றது அதனால பிரம்ம விஸ்வமித்யேவ வாணிகி ஸ்ருதி அதர்வ நிஷ்டா வரிஷ்டா தஸ்மாத் அதனால் தேர்ஃபோர் தது அந்த பிரம்மன் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்ன ஜெகத் காரணம் பிரம்ம மாத்திரம் ஹி விஸ்வம் அதிஷ்டான பின்னாத் அஸ்தி ந அதிஷ்டானத்துக்கு வேறாக இங்க அதிஷ்டானம்ங்கிறது என்னது பிரம்மன் பிரம்மத்துக்கு வேறாக ஒரு ஜெகத்துன்னு ஒரு விஷயம் கிடையாதப்பா அதை நம்ம புரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறது அப்ப தத்துவ விசாரத்துல என்ன பண்றோம் நம்ம அந்த தத்துவ விசாரத்துல அழகா வந்து என்ன டோட்டல் ஜெகத்தை கொண்டு வந்து அந்த ஜெகத்து எல்லா விஸ்வரூப ஈஸ்வரா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுண்டு அந்த விஸ்வரூப ஈஸ்வரா எது ஜெகத்தாக இருக்கிறதோ அந்த ஜெகத்து பிரம்மனே அப்படின்னு என்ன பண்ணிட்டோம் இப்போ நான் ஒருத்தர் இருக்கேன் பிரம்மன் ஒன்னு இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்திருக்கோம் அப்ப இருக்கிறது பிரம்மன் வஸ்து மட்டுமே ஃப்ரம் த ஜெகத் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல ஜெகத்து பிரம்மனுக்கு வேறாக ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றது மூலியமா என்ன புரிய வருது அப்படின்னா டோட்டல் ஜீவ ஈஸ்வர ஜெகத்தை இப்ப என்ன பண்ணிட்டோம் ஜீவ பிரம்ம அப்படின்னு ஆக்கிட்டோம்
அப்ப என்ன பண்ணணும் அடுத்தது மகா வாக்கியம் என்ன படுது இங்க பாரு இப்ப நேரா படிச்சுட்டு வந்தே இல்லையா தொம்பத விசாரம் பண்ணின தத்பத விசாரம் பண்ணின தொம்பத விசாரத்துடைய எசன்ஸ் என்னது ஜீவஹா ஆத்மஹ தத்பத விசாரத்தை ஜெகத் ஈஸ்வரஹ பிரம்ம அப்ப என்ன பண்ணோம் அந்த பிரம்ம தொம் அசி அப்படின்னு உபதேசமானது பண்ண போறது அது வந்து பார்க்கலாம் பரதரா அப்போ ஜெகத் காரணம் என்று சொல்லிட்டால் இப்போ வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும் காரண காரிய சம்பந்தான்னு சொல்லியிருக்கேன் நான் கரெக்டா அப்போ காரண காரிய சம்பந்தம் அப்படின்னா மொத்த காரியமானது எப்படி ஆகிறது அது வெறுமனே நாம ரூபம் அதனால இருப்பது காரணமே காரணத்துக்கு வேறாக ஒன்னு கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம இங்க ப்ரூவ் பண்றோம் இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு நிறைய டவுட் வருதுனால ஆச்சாரலே டவுட்ட கலப்புறார் 232 सत्यं यदिश्च जगतेव आत्मनः सत्यं यदिश्च जगदेदात्मनः अनन्तत्वः निर्निगमाप्रमाणता अनन्तत्वः निर्निगमाप्रमाणता असत्यवादित्वमपीषितु स्यात् असत्यवादित्वमपीषितु स्यात् नैव त्रयं साधुहितं महात्मनां नत्त्रयं साधुहितं महात्मनां नयेतत्त्रयं साधुहितं महात्मनां नयेतत्त्रयं साधुहितं महात्मनां महात्मनां महात्माக்கள் இப்படி தவறாக கருத மாட்டார்கள் நம்ம எல்லாரும் சொல்றாரு இப்போ என்ன நம்ம படிச்சு புரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா அதனால தமிழெல்லாம் சொல்றாரு ஏ மகாத்மன் அது என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் என்ன சொல்றாருங்க அப்படின்னா சப்போஸ் டவுட் இருக்கு இல்லையா உலகம் சத்தியம்தான் உலகம் சத்தியம் எதி ஜெகத் சத்தியம் சாத் சப்போஸ் உலகம் சத்தியமாக இருந்ததுன்னா சத்தியம்னா என்ன அர்த்தம் பிரம்மனுக்கு வேறாக இன்னொரு ஜெகத் ஒன்னு இருக்கு பிரம்மன் ஒன்னு இருக்கு ஜெகத்ன்னு ஒன்னு இருக்கு ரெண்டுமே சப்ஸ்டான்ஷியல் ரியாலிட்டி ரெண்டுமே இருக்கு புரியுது இல்லையா இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம் நம்ம இத்தனை நேரம் ஜெகத் வந்து வெறும்னா அப்பியரன்ஸ் வெறும்னா தோற்றம் மட்டும்தான் உண்மையாவே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணோம் இங்க என்ன பண்றோம் அஸ்யூம் பண்றோம் ஃபர்ஸ்ட் சப்போஸ் ஜெகத்ன்னு ஒன்னு இருக்குன்னு வெச்சிருந்தா என்ன ஆகிறது அப்படினா ஃபார் தி சேக் ஆஃப் ஆர்கியுமென்ட் னு வெச்சுக்கோங்களே கிளாரிஃபிகேஷனுக்கு ஆத்மனஹ அனந்தத்வஹானிஹி ஆத்மனஹன இங்க பிரம்மன் பிரம்மனுடைய அனந்தத்துவம் பிரம்மன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் பிரம்ம லட்சணத்துல அனந்தம்னு பார்த்தோம் அளவற்றது கரெக்ட்டா அளவற்றது அளவற்றதுன்னா என்ன லிமிட்லெஸ் அப்போ அதுக்கு ஹானி ஏற்பட்டுரும் அப்பா அப்படிங்கற எப்படி ஹானி ஏற்பட்டுரும் அனந்தத்துவ ஹானி அப்படினா ஜெகத்துன்னு ஒன்னு இருந்ததுனா பிரம்மனுக்கு வேறாக கரெக்ட்டா இங்க பாருங்களே இங்க வந்து டம்ளர்னு ஒன்னு இருக்கு பானைன்னு ஒன்னு இருக்கு கரெக்ட் தெரியுதா கிளியரா இங்க ரெண்டு இருக்கு இல்லையா போ டம்ளர் ஆனது பானையை லிமிட் பண்றது பானை ஆனது டம்ளர் லிமிட் பண்றது கரெக்ட் புரியுது இல்லையா அப்போ பிரம்மன் ஜெகத் அப்படின ரெண்டு விஷயம் இருந்ததுன்னா பிரம்மன் அனந்தத்துவம் ஆக முடியாது பிரம்மம் அந்தம் ஜெகத் எங்க ஆரம்பிக்கிறதோ பிரம்மன் அங்க முடியணும் பிரம்மன் எங்க முடியுதோ அங்க ஜெகத் ஆரம்பிக்கிறது கரெக்டா அதுக்கு ஹானி வந்துரும் அப்பா அதனால என்ன ஆயிடுது பிரம்மன் தேச கால வஸ்து பரிச்சின்னா பிரம்மன் வந்து தேசத்துக்கும் காலத்துக்கும் வஸ்துவுக்கும் அந்த ஸ்டேட்டஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எல்லாம் உட்பட்டதாக ஆகிவிடும் அப்படின்னு எடுத்து டிஸ்கஸ் பண்றோம் அப்போ தேச தேச பரிச்சின்னா தேச பரிச்சேதா ஸ்பேஸ் வைஸ் லிமிட்டட் அப்படிங்கிறது என்ன ஆயிடுறது ஸ்பேஸ் வைஸ் லிமிட்டட்னா பார்த்தோம் இப்போ எங்க வந்து ஜெகத் இருக்கிறதோ அங்க பிரம்மன் கிடையாது எங்க பிரம்மன் இருக்கிறதோ அங்க ஜெகத் கிடையாது அப்ப பிரம்மன் என்ன ஆயிடுறது பக்கத்துல ஒரு ஒரு இதுவா இருக்கு அதுவும் லிமிட்டடா இருக்கு கரெக்டா புரியுது இல்லையா எப்படி இது எப்படி இருக்கு நான் யோசிக்கிறது என்ன வாங்க 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 சௌக்கியமா இருக்கேலா என்ன சாப்பிடுறீ காபி சாப்பிடுறீங்களா சாப்பிடுறேனே ஏதோ கொண்டு வரேன் ரெண்டு காபி கொண்டாங்க
என்னது நீங்க எப்போ ரெண்டு காபி தான் குடிப்பீங்களா நான் தடவை தடவை ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல பால்ல நிறைய இருக்கு ரெண்டு காபி குடிப்பீங்களா யாரு வேற யாரா வந்திருக்காளா இல்ல இல்ல எனக்கு தான் நான் ரெண்டு காபி குடிக்க மாட்டேன் நான் ஒன்னு குடிப்பேன் என்னோட நிழலுக்கு ஒன்னு குடிப்பேன் அப்படி சொன்னா எப்படி இருக்குது அப்போ அதே மாதிரி ஒரு ரூம்ல 10 பேர் உட்கார்ந்திருக்கா அப்படினா ஒருத்தருக்கு தான் இடம் இருக்குனாக்க ஒருத்தர் போய் உட்காரலாம் ரெண்டு பேர் போய் உட்கார முடியாது எப்படி நான் வருது நானும் என் நிழல்ல உட்காரணுமே அப்படினு யாரும் யோசிக்க மாட்டோம் ஏன் நிழல் இருக்குங்கற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆனா நிழல் நிஜமாவே இருக்கா அப்படினா கிடையாது ரெண்டு காபி கேட்க மாட்டோம் கரெக்ட்டா அப்போ ரெண்டு வஸ்து இருக்குனாக்க லிமிட்டட் ஆனா ஓ இருக்குறது ஒரு வஸ்து இரண்டாவது ஒன்று தோன்றுகிறது நிழல் போல அப்படினா நோ ப்ராப்ளம் லிமிட்டட் கிடையாது கரெக்ட்டா அப்போ ஜகத்ங்கறது என்ன புரிஞ்சுக்கணும்னா நிழல் போல அதனால தேச கால சப்போஸ் இருக்கு அப்படி நினைச்சிட்டோம்னா நிழலுக்கு காபி கேக்குற மாதிரி ஐடிறது லிமிட்டட் ஐடம் தேச பரிச்சின்னம் அதே மாதிரி கால பரிச்சின்னம் கரெக்ட்டா அப்போ மொத்த மொத்த ஸ்பேஸ் ஸ்பேஸ் வைஸ் லிமிட்டட்னா ஸ்பேஸ் என்னாகிறது ஒரு காலத்துல இருக்குறது இன்னொரு காலத்துல கான்ட்ராக்ட் ஆகிறது அதே போல பிரம்மன் ஒரு காலத்துல இருக்கும் இன்னொரு காலத்துல ஒடுங்கி விடும் கால டைம் வைஸ் லிமிட்டட் எப்படி இந்த உடம்பு மனசுனா டைம் வைஸ் ஸ்பேஸ் வைஸ் லிமிட்டடோ பிரம்மனும் அப்படி ஆயிடும் பிரம்மன்னா சொன்ன மாதிரி பரமாத்மா அதே மாதிரி வஸ்து பரிச்சேதஹ வஸ்து பரிச்சேதஹ என்ன அப்படினா எப்படி வந்து ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ கரெக்ட்டா ஒரு விஷயத்துக்கு பாட்டுனா அது ஹைட் இருக்கு வெயிட் இருக்கு டைமென்ஷன் இருக்கு எல்லாமே இருக்கு அப்போ எது வந்து ஒரு உட்பட்ட விஷயமாக இருக்கோ ஒரு அளவுகோலுக்குள்ள வருதோ ஒரு டைமென்ஷன் இருக்கோ அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் அளவுகோல்ல நம்ம சொல்லுவோம் இது எல்லாமே வஸ்துன்னு அர்த்தம் ப்ராப்பர்ட்டிஸ் அர்த்தம் இல்ல ஸ்டேட்டஸ்னு அர்த்தம் அப்ப பிரம்மன் லிமிட்டட்னா பிரம்மனுக்கு லெங்த் இருக்கும் பிரெத் இருக்கும் ஹைட் இருக்கும் எல்லாமே இருக்கும் வஸ்து பரிச்சேதஹ அப்படி ஆயிடுதுன்னா என்ன ஆயிடுறது அனந்தத்துவங்கற ஸ்டேட்டஸ் போய்டும் பிரம்மனும் ஃபைனைட் ஆயிடும் அப்ப எங்க சம்சாரம் நீங்கிறது அகம் ஆனந்த அனந்த ஸ்வரூபஹா பூர்ணாங்கற ஞானத்தினால தான் அப்போ இது அப்படி சப்போஸ் ஜெகத் இருக்குன்னு சொல்லிட்டோம்னா இருக்குன்னு சொல்ற மட்டும் மோட்சம் ஏற்படுறதுங்கற சொல்ற அர்த்தம் நமக்கு புரியுது இல்லையா அப்போ ஏன்னா பிரம்மன பரமாத்மாவும் உனக்கு வேறான ஒரு லிமிட்டட் வச்சிருக்கோம் அப்போ அகம் பிரம்ம அப்படினு புரியிறது மூலமா நான் தான் அளவற்ற சைதன்ய பிரம்ம ஸ்வரூபமாக இருக்கின்றேன் எனக்கு வேறாக இன்னொரு விஷயம் கிடையாது அப்படினு புரிஞ்சிக்கிறது தான் டோட்டல் ஞானம் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜெகத் என்னங்கற உண்மையான அதோட ரியாலிட்டியை நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் இது ஃபர்ஸ்ட் தோஷம் அதனால என்ன ஆயிடுது உபநிஷத் பிரம்ம பஷ்சா பிரம்ம உத்தரதஹ பிரம்ம தட்சிணதஹ பிரம்ம உத்தர பிரம்ம பஸ்சிமதஹ அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றது இதம் விஸ்வம் வரிஷ்டம் இருக்கிறது எல்லாமே பிரம்மன்தான் சொல்றது வந்து ஸ்ருதியுடைய வாக்கியம் உபனிஷத்தோடைய வாக்கியம் பொய்யாய் போயிடும் பொய்யாகிவிடும் கரெக்ட் அதனால ஸ்ருதி விரோதா அதனால ஜெகத் இருக்குங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இல்லைன்னு ப்ரூவ் பண்றோம் ரெண்டாவது என்னது நிகம அப்பிரமாணதா கரெக்டா நிகம அப்பிரமாணதா நிகம அப்பிரமாணதா அப்படின்னா என்ன டோட்டல் சொன்ன மாதிரி என்ன ஒண்ணு வந்து தேசகால பரிச்சின்னமாயிடும் ஆக்சுவலி என்னது தேசகால அபரிச்சின்னம் தான் பிரம்ம வஸ்து அதுதான் ஸ்வரூபம் அப்போ நிகமஹ எது பிரமாணம் என்ன அறிவு கொடுக்கறது எல்லாரும் இவ்வளவு விசாரம் பண்ணி பிரமாணத்தோட அறிவை டோட்டலா ரிசீவ் பண்ணியிருக்காலே அந்த பிரமாணம் நிகமனஹன பிரமாணம் அது அப்பிரமாணம் ஆகிவிடும் வேதம் என்ன அறிவு கொடுக்கறதுக்காக வேதத்துடைய பர்பஸோ அது இன்வாலிட் ஆகிவிடும் கரெக்ட் அப்போ வேத வேதத்து மேல டோட்டல் வந்து இதுதான் சொல்ல வருதுங்கிற எசன்ஸ் ஆனது அதுவும் நிஷேதம் ஆகிவிடும் அதனால அந்த ஆஸ்பெக்ட்லயும் சரி வேதம் எப்படி பிரமாணம் அனேன வேத்தியதே இது வேதகா இது அறிவு கொடுக்கக்கூடிய கருவியாக இருக்கே அது டிஸ்மிஸ் ஆயிடும் அப்பா அதனால ஜெகத் இருக்குன்னு என்று கூறவிடாதே அப்போ ஆஸ்திகா யாரு வேதம் கொடுக்கற வேதம் தான் கொடுக்கக்கூடிய அறிவு வேதம் தான் எனக்கு அறிவு கொடுக்கறது அதுபடி நடக்கணுங்கிறது தான் ஆஸ்திகாவுடைய விஷயம் அப்போ அந்த ஆஸ்திகத்துவம் டோட்டலா அது எல்லாமே
எல்லாருமே நாஸ்திகா ஆகிற மாதிரி ஐடமப்பா அப்படின்னு சொல்லப்படுறது. கடைசியா என்ன சொல்றாரு, ஈஷுத்தும் அசத்தியவாதித்வம் அபிஸ்யாத். அப்போ இந்த உபனிஷத் வேதங்கள் மட்டும் சொல்லப்படல, என்ன ஈஷுத்தும் அசத்தியவாதித்வம். ஈஷுத்தும்னா ஈஸ்வரன், ஈஸ்வரன் நமக்கு எங்க உபதேசம் பண்ணிருக்க, ராமகீதா இருக்கு, முக்கியமா கிருஷ்ண கீதா இருக்கு. எது கிருஷ்ண கீதா, பகவத்கீதா. பகவத்கீதால என்ன பகவான் வந்து உபதேசம் பண்ணிருக்காரு. அந்த ஸ்மிருதி உபதேசம் என்னங்கிறது அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போற. எது வேதத்தை உபனிஷத்தை ஞாபகப்படுத்துகிறதோ, எது ஸ்ருதியை ஞாபகப்படுத்துகிறதோ அது ஸ்மிருதி. அந்த ஸ்மிருதி விஷயமும் பொய்யாகிவிடும். ஈஷிதும் அசத்தியம் வாதித்தும். என்னது ஜகத் இருக்கு அப்படின்னு தவறா நம்ம வச்சிருந்தோமே, ஆனால் இன்னுமே கூட அப்படி ஆயிடுமா, பகவானுடைய உபதேசம்லாம் பொய் ஆயிடும். ஏதத் த்ரயம் மகாத்மனஹ ந சாதுஹிதம். அப்ப ஒரு மகாத்மனானவன், ஒரு ஆஸ்திகனானவன், வேத நரி செல்றவன், இந்த சாதகனானவன், எவன் மோட்சத்தை தேடுகிறானோ, எவன் வேதம்தான் பிரமாணம் என்ற சத்திரையை கொண்டு இந்த வேதத்து விஷயத்த அறிவை நாடுகிறானோ, அந்த மகாத்மன் அவனுக்கு இது ஹிதமும் கிடையாது, அவன் எற்காலமும் இதை ஒத்துக்க மாட்டான், இதை ஒத்துக்க மாட்டான். இந்த மூணு தோஷம் பார்த்தோம். இப்போ பிரம்மத்தோடைய லட்சணத்துக்கு விரோதம், ஸ்ருதியோட பிரமாணத்துக்கு விரோதம், அப்புறம் ஸ்மிருதியோடைய உபதேசத்துக்கு விரோதம். அதனால என்ன அசியூம் பண்ணோம், எதி ஜகத்து அஸ்தி இதி. அந்த அசம்ஷன் என்னாகிறது, டிஸ்மிஸ் ஆகிறது. அந்த அசம்ஷன் இப்போ ரிமூவ் ஆகிறது. புரியதா, அந்த அசம்ஷன் வந்து தப்பா கொள்ளக்கூடாது, அது வந்து கிடையாது அப்படின்னு சொல்றார். அது 233 பார்க்கிறார். ஈஸ்வரோ வஸ்து தத்வஜ்ஞஹ, ஈஸ்வரோ வஸ்து தத்வஜ்ஞஹ நசாஹம் தேஷ்வவஸ்திதஹ, நசாஹம் தேஷ்வவஸ்திதஹ நசமஸ்தானி பூதானி, நசமஸ்தானி பூதானி இத்யேவமேவ வ்யசீக்லுபதே, இத்யேவமேவ வ்யசீக்லுபதே. அப்போ ஈஷிதும் அசத்திய வாதித்தும் அபி சியாத் அப்படின்னு சொல்றப்படக்கூடிய ஸ்டேட்மெண்ட் போன ஸ்லோகத்துல ஈஸ்வரனுடைய உபதேசமானது பொய்யாகிவிடும்னு சொன்னார். எப்படி ஜகத் இருக்குன்னு என்று தவறாக கருதுவதனால். அப்போ ஈஸ்வரன் எப்படி உபதேசம் பண்ணார் அப்படின்னா, பகவத்கீதால வரக்கூடிய 9வது அத்தியாயத்துல 4-5 ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துலதான், அந்த உபதேசத்துலதான் வந்து பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நசாஹம் தேஷ்வவஸ்திதஹ நசமஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் பூத பிரன்னஜ பூதஸ்தஹ மமாத்மா பூத பாவனஹ. இந்த ரெண்டு ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த ஜெகத்தானது வெறும் தோற்றம் மட்டுமே, இருப்பது நான் மட்டுமே அப்படின்னு, பிரம்மன் மட்டுமே அப்படின்னு குறிப்பிடுறார். ஈஸ்வரஹா வஸ்து தத்வஜ்ஞஹ, ஈஸ்வரன் எப்படிப்பட்டவன், சர்வஜ்ஞன், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவன். அப்புறம் அந்த ஈஸ்வரனே பிரம்ம நிர்குண ஸ்வரூபமாக உபதேசம் பண்ற மாதிரி இங்க கீதாவுடைய 9:4-9:5 அமையறது. அப்படி என்ன சொல்றார், நச்சாகம் தேஷ்வவஸ்திதம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றார், மத்ஸ்தானி சர்வபூதானி, இந்த மொத்த சிருஷ்டி எல்லாமே என்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னு டிக்ளேர் பண்றார். மத்ஸ்தானி சர்வபூதானி. இமிடியட்டா என்ன சொல்றார், நச்சாகம் தேஷ்வவஸ்திதா. இது கூட பரவாயில்ல, நான் அவைகள் அவை அவையிடத்தில் நான் இருப்பதில்லை. மொத்த உலகம் என்னிடத்தில் இருக்கிறது, அல்லது மொத்த உலகத்துக்கு நான் ஆதாரம், நான் இருப்பதற்கு அது தேவையில்லை, அது 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 மேல் நான் ஆதாரித்து இல்லை. நச்சாகம் தேஷ்வவஸ்திதா, ஐ அம் த ஆதாரம், ஐ அம் த சப்போர்டர், தி வேர்ல்ட் இஸ் சப்போர்டட் அப்படின்னு வச்சுக்கோங்க. கூட என்ன சொல்ற, நச்ச மத்ஸ்தானி பூதானி. அப்போ நான் இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட், உலகத்தை நான் ஆதாரித்து இல்லை அப்படிங்கிற இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட், மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷ்வவஸ்திதா,
அப்படின்னு சொல்றது என்ன ஆயிடுறது அப்படின்னா நான் ஒருத்தர் இருக்கேன் பிரம்மன் ஒண்ணு இருக்கு உலகம் ஒன்னு இருக்குங்கிறது ஆயிடுறது கரெக்டா அதனால என்ன சொல்லணும் நச்ச மத்ஸ்தானி பூதானி இவை எதுவும் இல்லை உண்மையிலேயே இல்லை எப்படி உண்மையிலேயே இல்லை ஆக முடியும் அப்படின்னா எப்படி வந்து டெஸ்க் ஆனது இருக்கிறதுக்கு மரத்தை சார்ந்து இருக்கிறதோ மரம் டெஸ்கை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையோ டெஸ்க் ஆனது மரத்துக்கு வேறாக ஒரு விஷயம் கிடையாதோ அப்படி இந்த ஜகத்து நச்சமத்ஸ்தானி பூதானி எனக்கு வேறாக ஒரு ஜகத்துன்னு ஒன்னு கிடையாது எல்லாமே என்னிடத்தில் இருக்குன்னு சொன்னாரு எதுவுமே இல்லைங்கிறார் பாருங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்னா எனக்கு வேறாக ஒரு இன்னொரு ஒரு விஷயம் கிடையாது புரியுதா அப்படி இதி ஏவம் ஏவ வ்யச்சீக்ஷிபது வ்யச்சீக்ஷிபது அப்படின்னா இப்படி பகவான் கூறுகிறார் இல்லையா இப்படி பகவான் அவதத்து இப்படி கூறின இப்படி உபதேசமானது கூறப்பட்டது பாரு அப்போ ஸ்ருதி வாக்கியத்தை கோட் பண்ணி ஜெகத்து வெறும் தோற்றம் தான் தனியாக இரு ஒரு வஸ்து கிடையாதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் லாஜிக் கொடுத்து சப்போஸ் இருக்குன்னு சொன்னேன்னா என்னெல்லாம் பிரச்சனை வருது என்னெல்லாம் தவறாகிறதுங்கிறத எடுத்து சொன்னார் கடைசியா வந்து இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா பகவானே கீதையில உபதேசம் பண்ணியிருக்கார் பாரு அதுவும் பொய்யாகிவிடும் அதனால இது இப்படின்னு புரிஞ்சுக்கோ ஈஸ்வர வஸ்து தத்வஜ்ஞா லட்சிக்கப்பது சர் லட்சிக்கப்பதுன்னா இப்படி கூறினார் இப்படி உபதேசமானது பண்ணப்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ எது ஒண்ணு இருக்கிறது ஆனா உண்மையிலேயே இல்லை அப்படின்னா நல்ல எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் கொடுத்தது வந்து நிழல் அதோடைய நிழல் இல்லையா அதோடைய அனுபவம் நமக்கு இருக்கு அதை பார்த்து பயந்த காலம்லாம் உண்டு ஆனா உண்மையிலேயே அது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது என்னது எதுக்கு நிழல் ஒண்ணு இருக்கான்னு அப்படி கிடையாதுன்னு எப்படி டோட்டல் அறிவோட இருக்கோமோ ஃபர்தரா நம்ம சொப்னம் பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல சொப்னம்னு ஒரு உதாரணம் இருக்கு அதே மாதிரி இருப்பது பிரம்மன் மட்டுமே பிரம்மனுக்கு வேறாக இந்த உலகமோ நானோ அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது புரியுது இல்லையா இதான் இந்த கன்க்ளூட் பண்றாரு இதை வந்து ஃபர்தரா பார்த்துட்டு இதுல இருந்து அப்படியே இந்த பிரம்மனும் ஜீவனும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற மகா வாக்கியத்துக்கு நம்ம போலாம் அது அடுத்த கிளாஸ்ல பண்ணலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம்